அடுத்த வாரம் என்ன படம் போற பாஷா படம் அது யார் அவன் ரகுவர இதுல யாரு ரகுவர அந்த கிளைமாக்ஸ் தூக்கியில போடு இருக்கிற 30 செகண்ட்ல இதையும் செலவழி கிளைமாக்ஸ் தான் நம்பிட்டாங்க கையை கால பிச்சு வாங்கி புடிங்கிறாங்க நீங்க மூடிட்டு போறாங்க பாரு இவனா மாலை வாங்கிட்டு வர சொன்னா எவ்வளவு நேரம் பண்றான் பாரு இந்த பழனி அவங்க வரத்துக்குள்ள நம்ம அர்ச்சனை சாமான் வாங்கிடலாம் வாங்க பாட்டி சத்தம் போட்ட உசுறு போயிடும் அண்ணே ஆள் சிக்கிட்டானே என்னை போன தைப்பூசத்துக்கு அடிச்சவன் இவன் இல்லடா எது போன தைப்பூசமா ஏண்டா போன தைப்பூசத்துக்கு அடிச்சவன் ஏடா இந்த வருஷம் தேடிக்கிட்டு இருக்கீங்க கொங்காப்பாளுங்களா சரி போ போ ஏண்டா நீ வாண்ணா வர்றதுக்கு போனா போறதுக்கு நீ வச்ச வேலைக்காரன் நானு என்ன சின்ன பிள்ளைத்தரமா இருக்கு ராஸ்கல்ஸ் ஏதோ வெறுங்கையோட திரும்பி போறோம்னு ரொம்ப சங்கடப்படுறேன் ரெண்டு ஊமை குத்தா குத்து விரட்டி விட்டுருக்கலாம் சரி இங்க பாரு மேல கை வச்சுக்கிட்டியா போட அப்பதே போட்டுருந்தாங்க போயிருக்கலாம் கொழுப்பு என்ன கூட்டம்டா சாமி சப்பா இந்த மாலையை வாங்கிட்டு வரப்ப ஒரு பக்கத்து சோல்டர் இறங்கிச்சுப்பா இந்தா ஏப்பா அப்படி பாக்குற என்னது எங்கன்னே பட்டு போயிரும் போல இருக்கம்மா நான் கொடுத்து வச்சார பாவி ஆயிட்டேன் என்ன அப்படி சொல்ற இல்லம்மா நான் கண்ணு முழிக்கும் போதே எங்க அம்மா கண்ணை முடிச்சு அத வச்சு சொன்னேன் ஏண்டா இப்ப நான் யார் உனக்கு பெத்தாதான் அம்மாவா நான் அம்மா இல்லையா அம்மா என்ன பெத்த தாயே உண்மைதான்மா உண்மைதான் அம்மா ஒரு 500 ரூபாய்க்கு சில்லற கிடைக்குமாம்மா நான் என்ன பெட்டி கடையா வச்சு நடத்துறேன் என்கிட்ட சில்லற இருக்கிறதுக்கு இல்லம்மா வெளியில இருக்க பொட்டி கடையெல்லாம் மூடிட்டானுங்க அதனாலதான் உங்ககிட்ட சில்லற கேட்டேன் கிடைக்குமா வந்தமா காச வாங்கினமா கம்பி நீட்டினமா இல்லாம வாய குடுத்து வாய பூரா புண்ணாக்கி தொலைஞ்சிட்டேன் அது இப்பதான் தெரியுதாக்கோ 3 முழம் பூ கொடுமா காமராஜ் பூவை பார்த்து வாங்கடா எருக்கும் பூ இடையில சொல்லிட்டு மொத்தத்தையும் வித்துட்டு போயிருப்பாளுங்க கோவப்படும் போத நீ அழகாதான் இருக்க 2, 3, 4, 5 ஏய் 3 முழம் தானே பூ கேட்டேன் 5 முழம் கொடுத்துருக்க மீதி என்ன பண்றது அத உன் காதுல சொல்லிக்க உனக்கு கொழுப்பு ஜாஸ்தி நினைச்சு காசை மறந்துருங்க 500 ரூபா ஒரு காசா
என்னப்பா இவன் இப்படி ஆரம்பிச்சுட்டா? எல்லாம் நீங்க குடுத்திருக்க செல்லம், வேலைக்கு நேரமாச்சு. இந்தாங்கம்மா சாமி போடுங்க. பாப்பா போலாமா? வரமா? வாடானே அம்மாடா. தாய் இல்லாமல் நான் இல்லை. இதுக்கு நீ பிச்சையா எடுத்துக்கலாம். அலுமினியம் தட்டு வேணா வாங்கி தரவா? அது ஏன் ஜம்பத்து? பின்னாடி உட்கார் போ. பின்னால உட்கார்ந்தா டேங்கர் லாரி டிக்கில அடிச்சு வாப்பா. சும்மா டேய் நீ போன் சொல்ல. அட சும்மா அம்மா. டேய் உட்கார். ஏ உள்ள கருப்பாயி உள்ள வந்து பாடுதாய் அம்மா. டேய் அமோசே நீ தனியா வா. மூஞ்ச பேர் தக்கமா இல்ல. பொம்பளை கிட்ட திட்டு வாங்குற அப்பா? ஒரு பொம்பளை நம்மள கண்ணா முன்னா திட்டானா அவன் மனசுக்குள்ள நம்ம பெரிய படி அவதி வீட்டுக்குள்ள வச்சிருக்க. பாத்துக்கங்க தப்பி தப்பி. சார் யாரு உங்களுக்கு தெரிஞ்சா? டெம்போனரே சாமன் செட்டோட ஒரு எழுச்சி வாய வந்தானே. அத அவன் சொல்லியாச்சே. நான் தான் மேன் டு மேன் ஹெல்ப். ஆமா ஆமாமா நீங்க தானா? சாரி சார் நான் ரொம்ப நல்லவன். ஆனா அந்த நாவ மருந்து எனக்கு சின்ன ப்ராப்ளம். இது இந்த காலனிக்கு அதான பெரிய ப்ராப்ளம். இந்த சாவி கோயிலுக்கு போனமா ஊருக்கு புறப்பட்டமான இருக்கணும். அடுத்தவனுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணப்படாது. அவர் தான் எங்க அண்ணன். இந்த ரோஸ் பண்ணி டிக்கெட் எடுக்கிறியா? இங்க வந்தா எடுப்போம். ஏன் நீ இங்க வரமாட்டியா? நாங்க எப்பயுமே ரிபல்ஸ்ல போய் பழக்கமே கிடையாது. யோ உங்க அண்ணன் என்ன பஸ்ல என்ன கம்பிய பிடிக்க மாட்டாரோ? இந்த பஸ்ல மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல எந்த பஸ்ல ஏறினா கூட கம்பிய பிடிக்க மாட்டாரு. இவ்வளவு ஏன் அரபாலாறுல ஏறினா கூட ஆணி அடிச்ச மாதிரி நடுவுல நின்று எதையும் பிடிக்காம வருவாரு எங்க அண்ணன். ஓஹோ அப்படியா? இப்ப பாரு. ஒன்னும் ஆகலையோ. அண்ணா அண்ணா அம்மா 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 அய்யோ காப்பாத்துங்க அண்ணா அண்ணா அண்ணா. இங்க வரங்க அண்ணா. அடிக்காதீங்கண்ணே. அறி விடுங்க. சோறுதுங்க. என்னாதீங்கடா அண்ணா? என்னாதீங்க அண்ணா? நீங்க தூங்கின தெரியாது. என்னாது தெரியாது? எதுக்கு அங்கே நிப்பாட்ல வண்டியா? சின்னமா வீடு பக்கத்துல இருக்கு, போயிட்டு வந்துடுறேண்ணே. போடா. ஓடுற வண்டியில விழுந்துட்டு நினைச்சு என்ன கூட்டம்? ரெண்டு பேர் பேசிக்கிட்டு கூட்டமா தெரியுதா? வேலையை பாரியா? என்ன உங்களுக்கு பிரச்சனை? சின்ன பகவதிரா அப்படின்னா பெரிய பகவதியோட சிசியன். அந்த பெரிய பகவதி பகவதியே தெரியாதா? ஆமா இது எந்த ஊரு? தலைவெட்டியாம்பட்டி. ஏண்டா தலைவெட்டியாம்பட்டிக்கே வந்து எங்க கிட்டே தகராறு பண்ணிட்டு தலையோட திரும்பி போயிடுவியா? டேய் நாங்க யார் தெரியுமா? அவன் தங்கச்சி நான் கட்டிருக்கேன், என் தங்கச்சி அவன் கட்டிருக்கா. நாங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்குவோம் முடிச்சுக்குவோம் என்ன வேணா பண்ணுவோம். அதற்காக நீ யாரா? மச்சனையும் தெரியாது எனக்கு. பிஞ்சுடுமா. ஏற்கனவே உலக அழகி, இந்திய அழகி, மெட்ராஸ் அழகி, திருச்சி அழகி, திண்டுக்கல் அழகி, ஆண்டிப்பட்டி, உசிலம்பட்டின்னு ஓடிக்கிட்டு இருக்கு. இது தெங்காசி வேற அடி குண்டாணிகளாம். எங்க கிட்ட முறைச்சிட்டியே வரதட்சணை கொடுமை கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், மாமியார் கொடுமை கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், மகளிர் அமைப்புல சொல்லி உங்களை உள்ளதலை நசுக்கிடுவோம். தெரியாத விடுங்க. வாழ்த்துக்கள் 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 வாழ்த்துக்கள். இவன் கை கொடுத்ததுக்கு எவ்வளவு சந்தோஷப்படுறீங்கள? உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு முன்னால அந்த கையை எங்க வச்சிருந்தான் தெரியுமா? முடி எடுத்து மோதிரம் பண்ணி போட்டுக்குவேன், அவ கால்பட்ட மண் எடுத்து கோலம் போடுவேன். உங்களுக்கு என்னடா பிரச்சனை? அப்படி வா வலிக்கு.
உன் லவ் இந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு, தண்ணிக்குள்ள ஏறி விட்ட மாதிரி வெளியே சொல்லாம இருக்கியே, தெரியாமலாடா போயிருந்து சாமி. கவராது சட்டுப்புட்டுன்னு ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கியா? உன் கல்யாணத்துல முதல் பந்தியில உக்காந்து சும்மா ஒரு அண்டா சாதத்தை கொட்டி அதுல ரெண்டு அடி குழிய வெட்டி அதுல ரெண்டு அண்டா சாம்பார ஊத்தி அதுக்குள்ள மூழ்கி மூச்சுக்கு செத்து போயிடுவா. காமராஜ் வர்ற ஆவணில டும் டும் வச்சுட்டா ஆடியில உன் குழந்தைய மூஞ்சில ஒண்ணுக்கு இருக்குமில்ல? ஒரு பூ பூக்கணும்னா கூட சில நாட்கள் தேவைப்படுதுரா. காதல் என்பது வினாடியில தோண்டி நிமிஷத்துல மறையறது இல்ல, ஆயில் வரைக்கும் காற்ற போல நம்ம எப்போ சுவாசிச்சுட்டு இருக்கணும். ஆளை பாரு, அவ இப்பதான் என்ன புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கா, நான் அவளை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்ப நாங்க ரெண்டு பேரும் காதலர்களா இருக்கோம், சில கால நண்பர்களா, ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்தல பழகிக்கணும். அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா தாம்பத்தியத்துல சிக்கலே வராது. குட் டிராகன் காத்திருக்கிறது தனி சுகர் கடா, அத அனுபவிச்சது தான் தெரியும். காமராஜ் காக்க வைக்காம சட்டு புட்டு தாலிய கட்டப்பாரு, இல்லனா தங்கச்சி அவ்வையார் ஆகி ஆயி தக 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 ஆடவா சிவ சக்தி சக்தி சக்தியோடு ஆடவான்னு பொத்திக்கிட்டு அவன் அவ்வையார் எடுப்ப ரெண்டு நீ அவ்வையார் மாதிரி பாட ஆரம்பிச்சுட்ட. எவ்வளவு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கான் ஏன் காமராஜ்? என்ன காத்திருக்கல, அவ்வளவு சுகம் உண்டா? ஏன் நீ காத்திருந்ததே கிடையாதா? எங்கடா நான் கண்ணு முடிச்சிருக்கிறதுக்குள்ள எங்க அப்பா கல்யாணம் பண்ணிக்க பொண்ணு கொண்டு வந்து மணவரையில உட்காந்து வச்சாரு. தாலி கட்ட போறேன், கரண்ட் கட் ஆயிடுச்சு. கரண்ட் போயிருச்சா? அப்ப தாலிய கணுக்கால கட்டினியா முழங்கால கட்டினியா? என்ன அவ்வளவு கேனையு நினைச்சீங்களா? வேற கண்டேன் காதலில் விழுந்தேன் உயிருடன் கலந்து விட்டேன். ரொம்ப குஷியோ லவ் ஓகே ஆயிடுச்சுல? உனக்கு ஓகே ஆயிடுச்சு, எனக்கு ஓட்டை ஆயிடுச்சு. எப்படிரா தன்னுடைய லவ்வுக்காக ஒரு அப்பாவிய அடமானம் வச்சுட்டு போனமே, அடமானத்துக்கு இருந்தவன் என்னடா கொஞ்சமாச்சு நினைச்சு பாத்தியாரா? நினைச்சு பாக்குறியா? எப்ப டேய் போற இடத்துல ஒரு பின்பக்க வாசல் இருந்தா அப்படியே புரிஞ்சு ஓடிடுறதா? அஞ்சு இஞ்சு உள்ள விட்டு இறக்கிட்டாண்டா. சாரி, ஐ அம் சாரி. நெஞ்சினில் நிறைந்தால் மூச்சினில் கல் என்ன? தங்கச்சி கொஞ்சம் கடுங்காப்பி போடுமா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பார்த்தா டாப் கிளாஸா இருக்க, இப்படி லோ கிளாஸா நடந்துகிட்டு இருக்க, அசிங்கமா உனக்கு? ஆள் பாதி ஆள பாதிங்கிற காண்டி இப்படி அரையும் குறையுமா ட்ரெஸ் போட்டு தெரியலாமா? அதுவும் இல்லாம உங்க அக்கா லவ் பண்ற வேலை வீட்டுக்கு தங்கச்சி நீ வரலாமா? ஒரு காதலன் வீட்டுக்கு வர்றதுக்கு காதலிக்கு உரிமை இல்லையா? வரலாம், அதுக்கு நீ காதலன் வீட்டுக்கு வந்திருக்கணும். இங்கேயே வந்த நான் வேலுவ லவ் பண்றேன். பண்ணிக்க என்னது? வேலுவ நீ லவ் பண்றியா? ஆமா, இந்த விஷயம் உங்க அக்காவுக்கு தெரியுமா? தெரியுமே. சரி நீயும் லவ் பண்ணிக்கோ சொல்லிட்டா. அடடா வெக்கம் கெட்ட குடும்பமா இருக்கு, நான் என்ன பண்ணுவேன்? அம்மா தங்கச்சி வா வா வா. விஷயம் தெரியுமா உனக்கு? என்ன? இவ உங்க அண்ணனை லவ் பண்றாளா? அதான் தெரியுமா. தெரியுமா? அப்ப உங்க அண்ணன் இவ அக்கால லவ் பண்றது? ஓ அதுவும் தெரியுமே. என்ன எல்லாத்துக்கும் மேமேன்னு இருக்க? எங்க டேய் வேலு, என்னடா என் கரைச்சல்? கரைச்சல் பண்றது நீங்க, நான் கரைச்சல் பண்றேன்றியா? ஒரு மனுஷனுக்கு ரெண்டு பென்சில் இருக்கலாம், ரெண்டு பேனா இருக்கலாம், ரெண்டு சைக்கிள் இருக்கலாம், ஆனா ரெண்டு காதலி எவனாச்சும் வச்சுக்கலாம்? அதுக்குதான் ஒரு அல்சர் வேணா? அல்சரா? புரியல. கலாச்சாரம், அது பேர் கல்ச்சர். அது வேணா, அது இருக்கணும், அது இருந்தா தான் மனுஷன். ப்ரொசீட் ப்ரொசீட். புரட்சி தலைவரா? அதெல்லாம் உனக்கு புரியாது. மாமா அக்கா காரி, நீ இங்கே தான் தெரியறியா? அதுக்குள்ள இருந்து உன் தங்கச்சி இங்க தூட்டு விட்டாளா? என்னமா வேலுமே உன் தங்கச்சி லவ் பண்றாளா? நீ சரிட்டியாம? ஏதோ சின்ன பொண்ணு ஆசைப்படுறா, என்ன பண்றது? ஆசைப்பட்டா பாப்கார்ன் வாங்கி கொடு, பலூன் வாங்கி கொடு, லவ்வையா விட்டு தருவாங்க. நான் இங்க விட்டு கொடுத்தேன், நானும் தானே லவ் பண்றேன். வேலு நல்லா கேளு, எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, அது இல்லாத உன்ட்ட ஒரு பொண்ணு நான் தயாரா இல்ல, நான் இன்னியோட விளைவிக்கிறேன், வர்றேன். கூப்பிடல அக்கா தங்கச்சி ரெண்டு பேரையும் கவுத்திட்டாங்க. அது கம்பெனி சைக்கிள். மாட்டம்ல நாகரிகம் தெரிஞ்சவங்க, நாண்டுகிட்டு செத்தாலும் சாவம தவிர நாயம் கிடைக்காத நாதாரி ஆனாலும் ஒதுங்க மாட்டோம். எங்களுக்கு நான் வேற இடத்துல வேலையா கிடைக்காது. போவானா பேசுறான் பேச்சு. அஞ்சலி இத ரெஜிஸ்டர் போஸ்ட் பண்ணிட. என்னன்னா? அதுவும் இல்லமா, நான் நல்லா எக்ஸசைஸ் பண்றேனா, ஒரு ஜிம் வச்சு மத்தவங்களும் சொல்லி கொடுத்தா எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைக்கும்னு அஞ்சலி தான் சொன்னா. அதான் லோன் அப்ளிகேஷன். இந்த மாதிரி எத்தனை ஐடியா நான் சொல்லிருப்பேன், கேட்டிருப்பியா? சொல்றவங்க சொன்னாதான் கேப்பீங்களா?
ஏன் ஜெருப்பு.